सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते नमः पार्वतीपते हर हर महादेव तन्नाडुडैय शिवमे पोट्टि नाट्टवर्क्कुम इरैवा पोट्टि पोट्टि அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேர் முருகாசேஸ் யூடியூப் சேனல் நிறையா சார்ந்த வேதிக் லைஃப் ப்ரோக்ராம் நான் போட்டாச்சு, அப்டேட் பண்ணியாச்சு, நிறையா பேர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வாரம் ஒரு அற்புதமான விளக்கு பூஜை நம்ம பண்ண போகிறோம். இந்த விளக்கு பூஜை ரொம்ப சிறப்பான விளக்கு பூஜை. இந்த விளக்கு பூஜையில் பங்கேற்கிறவங்க தாராளமாக உங்களுடைய பேரை பதிவு பண்ணிக்கோங்க. 7397394829 ரொம்ப லிமிட்டடாக, ரொம்ப லிமிட்டடாக ஆட்கள் தான் இதுக்கு அனுமதிக்கப்படுறா. நடக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்துட்டுனா சாலைகிராமம். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடம்பிறப்பு, ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணி, அந்தி விளக்கே அலங்கார காமாட்சியே. இந்த ஜோதி வழிபாடுங்கிறது பெரிய சக்தி இருக்குது, மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி இதில் பங்கேற்கிறவங்களுக்கு அம்பாள் பிரசாதம். நான் எப்போவுமே இந்த மகாலட்சுமியை பற்றி சொல்லியிருப்பேன், மகாலட்சுமி பிரசாதம் நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மீக தகவலில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அந்த இடத்துல டிஸ்பிளேயில் இருக்கும், நீங்கள் தாராளமாக அதையும் வாங்கிக்கலாம். நிறையா பேர் இந்த ஆன்மீக தகவல் பண்ணி அவங்க பூஜை பண்ணி வெற்றியான விஷயங்களை அங்கே அவங்கக்கிட்ட பகிர்ந்துப்பாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு பூஜை விளக்கு பூஜை. இந்த விளக்கு பூஜையில் நீங்கள் தாராளமாக பெண்கள் கலந்து கொள்ளலாம். அதனால் ரொம்ப லிமிட்டட் விஷயந்தான் நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிறது 7397394829. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, N7க்குண்டான என் கணித பிரகாரம் இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்ட கேது பகவான். இன்னைக்கு உண்டான கேள்வி, வாஸ்து உங்களுக்கு பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? வீட்டினுடைய கிச்சன் வந்து ரெண்டு இடத்துல இருக்கலாம், எந்த மூலை அதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் 4 எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 23/2/2021 சார்வரி வருஷம் மாசி மாதம் 11 திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. காலை 10:57 வரை பின்பு புனர்பூசம். இன்றைய திதி ஏகாதசி, மாலை 4:21 வரை பின்பு துவாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், கேட்டை மூலம், தனுர் ராசி விருச்சிக ராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு சர்வ ஏகாதசி. இன்னைக்கு ஏகாதசி ரொம்ப விசேஷமான ஏகாதசி. இன்னைக்கு விரதம் இருக்கிறவன் நிறையா இருப்பான். சதா கால மகாவிஷ்ணு, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண 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 ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணதாசநாமம் ஜபிக்கிறவன் நிறையா இருப்பான். நீ நிறையா பேர் நாராயணன் படிப்பா, குருவாயிருப்பனை வேண்டுவா, மகாவிஷ்ணு வேண்டுவா. எனக்கு மந்திரம் தெரியாது சார். கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சதா காலம் கிருஷ்ண பகவானே வேண்டிட்டு இருக்கிறவா இருப்பா. ஆக இன்றைய தினத்தில் அற்புதமான நாள்னு சொன்னால் இந்த நாள் கூட சேர்ந்து மத்தியானத்துக்கு மேலே நட்சத்திரமும் சூப்பராக இருக்குது. இந்த நட்சத்திரத்தோட பிரார்த்தனை பண்ணால் இன்றைக்கு நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கி நிறைய விஷயம் சகோதர சகோதரிகளுக்குண்டான நல்ல விஷயங்கள் பற்றி கேட்பேன், அதை பற்றி செயல்படுத்துவேன். வயசான வாழை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துட்டோம்னா டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவா. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா மேலே இன்னும் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, அதுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கிளினிக் வச்சுட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கோம், இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டலாக கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். காலேஜ் ஸ்கூல்லாம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் தொழில் நல்ல தொழிலாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நல்ல வெற்றி உண்டு. பூஜை புனஸ்காரங்களில் இன்றைக்கி கலந்து கொள்வே, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மேஷராசி அன்பர்களுக்கு.
ரிஷபராசி நேயர்களே, நிறைய உயர்ந்த சிந்தனைகள், நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு சே இனிமேல இப்படி இருக்கப்படாது, பேசாத இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்க அமைதி காப்பீங்க, மௌனம் காப்பீங்க. நல்ல முயற்சிகள், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும், தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதா இருக்கும். சினிமா துறையில இருக்கிறவா சினிமா துறை வாய்ப்புகா இருந்துட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம். அதே மாதிரி பார்த்துட்டுனா பாட்டு நன்னா பாடுறவா, கிளாஸ் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோ உடனே ஆரம்பி, டான்ஸ் கோரியோகிராஃபர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோ அவளுக்கு அனுகூல்யம் உண்டு. சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பொலிட்டீஷனாக இருந்துருக்கோ இந்த வாட்டி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்கான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோ அவளுக்கு அனுகூல்யம் உண்டு. பணம் தான் சார் பத்தறது இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோ அவளுக்கு பணம் கிடைக்கும். முதலீடாளர்கள் அவட்ட பேசுறது பழகிறது ஒரு நம்பிக்கையான விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது நிச்சயம் முதலீடு பண்ணுவோம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக இருந்துட்டு இருக்கும், புது புது முயற்சிகள் எடுத்து பண்ணுவேல் அது அனுகூலியத்தை தரும். ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோ, வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கோ, வீடு பாதியில் நின்று எதையா பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோ, ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு ஒரு பெரிய லாபகரமாக ஒன்று கிடைக்கிறது, பெசாக வாங்கி போட்டணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கைலாம் நிச்சயம் அந்த காரியம் வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். சில பிரச்சனைகள்லாம் பெருசாக வெடிக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றுமே ஆகாது. குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாதீனமாக குழந்தை வரம் இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி நிறைய பரிகார ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கடகராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் சிந்தனை, இந்த சிந்தனை செய்து 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 ஒவ்வொரு காரியத்தை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதாக்கும் இப்படி ஆக்கும், இந்த தொழிலில் எப்படி வெற்றி கொள்வது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பண்ணை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பால் விற்பனையாராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழிலில் இருந்துட்டு இருக்காங்க, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பழைய கார் வாங்கி புதிய கார் விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் சிம்மராசி என்பர்களே, நினைத்த காரியத்தை சாதிக்கணும்ப்பா, நிறைய உழைச்சாச்சு, இன்னும் உழைக்கணும், உழைக்கிறதுக்கு நான் ரெடி, ஆனால் பலன் தரணுமே அப்படின்னு சொல்லுவேன். அந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். முந்தையெல்லாம் பேசவே மாட்டேன், இப்போ நம்மக்கிட்ட தப்பு இல்லைன்னா எதுக்கு நம்ம பேசாமல், பேசுறது தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். நிறைய காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாகக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில குலதெய்வ கோயில், அதேமாதிரி பாரம்பரிய விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்றதில் ஆசைப்படுவேன். நிறைய லாங்குவேஜ்கள் கற்றுக்கணும், யோகா பண்ணணும், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடம்பு நிலை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லைன்னு அப்பப்போ யோசிச்சுட்டு இருப்பேன். எல்லாருக்குமே அந்த 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது இந்த உபாதைகள் கொடுக்க தான் செய்யும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, லாபம் உண்டு, வெற்றி உண்டு, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மனம் வருத்தப்பட்டெல்லாம் அடுத்த 5வது நிமிஷம் ஏதேனும் ஒரு ஆறுதல், ஒரு நல்ல செய்திகள் உண்டு. பணம் இல்லையேன்னு நினச்சிட்டு போய் பணம் வர வந்துடும். நிச்சயமாக நீங்கள் நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எல்லாம் பண்ணியாச்சு, ஏதோ 10% மட்டும் நடக்க மாட்டேங்கிறதுன்னு வருத்தப்பட்டுருப்பேன். கவலைப்படாதீங்க, அதற்கும் இறைவன் ஒரு வழியை வைத்திருப்பார். நிச்சயம் அதில் மாற்றங்கள் உண்டு, புதிய தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி யாராவது இதாக்கும் அதாக்கும்னு சொல்லி பண விஷயங்களில் உங்கள்கிட்ட இதை கட்டினா இதோட 10 மடங்கு 100 மடங்குலாம் சொன்னால் நிச்சயமாக நம்பாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, துளாராசி நேர்களே, நிறையா சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கல்லேருந்து நிறையா பிரச்சனைகள் ரொம்ப அழகாக பேசி தீப்பில். சில நேரங்கள் யதார்த்தமாக பண்ணாத காரியத்தை நீங்கள் பண்ணல, அதாக்கு இதாகுன்னுலாம் சொல்லுவா. இன்றைக்கி கோயில் பூஜை புனஸ்காரங்கள் இந்த மாதிரி புராதன இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பக்திக்கு பெரிய வெற்றிகள் உண்டு. ஒரு மனிதரை பார்த்தோன்னே இடபோடக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். ரைஸ் மில் வச்சுருக்கோம், ஃபவுண்டு வச்சுருக்கோம், இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க, அது மாதிரி ஷோரூம் வச்சுருக்கவங்க, வண்டி வாகனம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பெரிய டீலர்ஷிப் வச்சுருக்கவங்களுக்கு, பல்பு சம்பந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான கடை வச்சுருக்கிறவளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இதெல்லாம் நடக்குமா நடக்குமா நினச்சிருந்த காலி, நீங்கள் போய் அந்த காரியத்தில் வெற்றி கொள்வேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய காரியங்கள் பார்த்துட்டுனா பக்திமயமாக சில விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். ஒரு சில நேரங்களில் அப்பப்போ சோர்வுகள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை.
சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. பிஸ்னஸை பெருக்கிறதுக்கு உண்டான பெரிய முயற்சிகள்லாம் ஈடுபடுவில். சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கேட்ட நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அப்பப்போ டென்ஷன் ஆகும். மற்றவா வந்து உங்களை பற்றி இதை சொன்னால் அதை சொன்னான்னு கேட்கும்போது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க, பெருசாக அதை நினைக்க வேண்டாம். சில காரியங்கள் தடங்கள் ஆச்சுன்னா நல்லதுக்கு அப்படிங்கிறது நினைங்க. விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி நேயர்களே, வயசானவா யாராவது ரொம்ப சிரமப்படுறானா அவளுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் எடுத்து பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில நேரங்கள் மற்றவா பண்ணாத சில நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அதாவது பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அதேமாதிரி வேலை தொழில் எல்லாரும் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. வித்தியாசமாக சில காரியத்தை அறிமுகப்படுத்தணும். ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவா, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, அதே மாதிரி பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பலவிதமான சோதனைகளை தாண்டி சாதனை பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும், அதே சமயத்தில் இதை சாதனைகள் படைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைய தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இறைவன் வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, நிறைய காரியங்கள் வெற்றி மீது வெற்றி கிடக்கும். சில பேர் கிண்டல் கேலியெல்லாம் பேசுவா, காதிலேயே வாங்காதீங்க. உங்கள் மனசில் எது சரின்னு படுதோ அது சரின்னு பண்ணுங்கள். நான் ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் சரி, வீட்லேயே ஆகட்டும் சரி, நம்ம காரியத்தை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பின்னாடி இறைவன் நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். தியானம், யோகா, அதே மாதிரி தற்காப்பு கலை போன்ற விஷயங்கள்லாம் கற்றுப்பேல். ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் இருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. சில பேர் போய் பேசணும்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருவேல். இன்றைய தினத்தில் திருமணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா சார், திருமணம் தடையாயிட்டே இருக்குன்னு வருத்தப்பட்டவாளுக்கு திருமண காரியம் கைகூடும். யாராவது வந்து அவள் கஷ்டத்தை பற்றி புழம்புனா சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லுவாள், பெரிய ஆறுதலாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, அப்பப்போ சில கவலைகள் இருந்துன்னு இருக்கும். இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் எல்லா பொறுப்பையும் நம்ம ஏற்றுண்டு சார் ஏண்டா இவ்வளோ பொறுப்பை ஏற்றுன்னு பாரு, எல்லாரும் அவ்வளோ பாட்டுக்கு போயிட்டாலே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். சில நேரங்களில் குடும்பத்தில் சில பேர் நல்லா பேசுவோம், சில பேர் எதிர்த்து பேசுவோம், சில பேர் பார்த்துட்டுனா ஒற்றுமையெல்லாம் பேசிகிட்டு இருப்பா. எல்லாத்தையும் ஒரு பக்கம் நிறுத்திட்டு நம்ம பண்ணுற வேலைகள் நம்ம பண்ணுவோங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும், சில விஷயம் நடக்காது இருக்கும். நடக்காது இருக்கிறது நல்லது தான். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நடந்து பின்னாடி நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்போம். அதனால் நடக்காது இருக்கிறதே தப்பே கிடையாது. நிறைய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் நல்லது பேசுவார், சில பேர் கெட்டது பேசுவார். எதையும் கண்டுக்காத நம்மளுக்கு என்ன தோன்றதோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருப்பேன். குழந்தைகள் அப்பா அம்மா பேச்ச கேட்டு அவளுக்கு தெரியாத எந்த விஷயத்தையும் பண்ணப்படாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மீனராசி என்பர்களே, எல்லா காரியத்தையும் பார்த்துட்டுனா ஆதாயத்தோடு பண்ணுவேன். ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் எப்படியா நடத்தி தீரணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பூஜை புனஸ்காரங்களில் கலந்துக்கிறது இன்றைக்கி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், அது அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியாக இருந்துருக்கவாளுக்கு வெற்றி உண்டு. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் பெறுவீங்க. பெரிய பிரச்சனையை கூட ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. நிறைய உங்களுக்கு நண்பர்கள் அவங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவாங்க. இது இல்லையேன்னு வருத்தப்படுவில் அடுத்த நிமிஷம் அது வந்து சேர்ந்துவிடும். வெளியூர் பிரயாணத்தை பற்றி இன்றைக்கி நிறையா சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் போட்டி போட்டு சில காரியத்தை பண்ணி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் உங்களை விட்டு விலகுவா, விடாமுயற்சிகள் வெற்றி தரும். அப்பப்போ திருஷ்டி மட்டும் இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நான் எங்கே போகும்பொழுது எல்லா இடங்கள்லையும் அவள் கேட்குது சார் தொழில் எனக்கு வெற்றி பெறணும், தொழில் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும். நிறைய பேர் கேட்கறது உண்டு. இந்த தொழில் நல்லா இருக்கிறதுக்கு ஏதேனும் ஒரு வழி பண்ணுங்க சார், ஒரு விஷயத்தை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவாள். வேலை, தொழில், முன்னேற்றம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு மொத்தம் ஏழு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஏழு விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம். இன்றைக்கி நம்ம தொழில், பேர், புகழ், அந்தஸ்து, குடும்ப வெற்றி, சந்தோஷம், அதே மாதிரி முன்னேற்றது எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்பில் அற்புதமான பிராயச்சித்தம். அதாவது நரசிம்மர் பிரகலாதனுக்கு நரசிம்மர், இந்த குழந்தைக்கு பிரகலாதனுக்கு நரசிம்மர், யோக நரசிம்மரா, உக்ர நரசிம்மரா,
லக்ஷ்மி நரசிம்மரா அனுகிரகம் கொடுத்துருக்கார் இல்லையா. ஒரு குழந்தை அந்த சதா கால ஹரிநாமத்தை சொல்லி அந்த பகவான் அனுகிரகத்தை கொடுத்துருக்கார் பாருங்க. நம்ம குழந்தையிலேருந்து இத்தனை வருஷம் நம்ம சுவாமி நாமத்தையே சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி சுவாமி நாமத்தை சொல்லும்போது அந்த குழந்தை எதுவும் கேட்காம யதார்த்த நிலையில் அந்த சுவாமியினுடைய தரிசனத்தை கண்டது. ஆனால் நமக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுறது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எப்படியும் வாழ்ந்தாகணும், எப்படியும் ஜெயித்தாகணும். ஏன்னா கஷ்டங்கள் மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறது தான், எல்லாத்துக்கும் வர்றது தான். அதை யாரால் தீர்க்க முடியும், எனக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போவேன், திக்கற்றோருக்கு தெய்வந்தான துணை அப்படின்னு நம்மளுடைய யதார்த்த வார்த்தைகள் இருக்கும். அது உண்மை கூட தான். ஆக இன்றைய தினத்தில் நம்மளுக்கு அந்த சிரமங்கள் குறையிறதுக்கு, இந்த சிரமங்கள்லாம் போகிறதுக்கு நம்ம யாரை பிரார்த்தனை பண்ணணும், நரசிங்கரை பிரார்த்தனை பண்ணணும். நரசிங்கரை உபாசனை பண்ணுறவாளுக்கு நான் சொல்கிற விஷயம் அத்தனையும் புரியும். ஏன்னா அவ வாழ்க்கையில் யதார்த்தமாக நான் வந்து சோழிங்கர் போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு இந்த காரியம் நடந்திருக்கு, நான் அங்கே போயிட்டு வந்திருக்கேன், இந்த காரியம் நடந்திருக்கு, நான் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கேன்னா எனக்கு சித்ருக்கள் இல்லாமல் இருக்கானே இன்றைக்கி நரசிம்மர் மட்டும்தான் காரணம்னு எத்தனையோ பேர் சொல்லுவா. அது உண்மைதாங்க. நான் ஆந்திர பிரதேசில் ஒரு தடவை போய் பாடக நரசிம்மர் எங்கள் வீட்டில் ஒரு பெரியவா சொல்லி அந்த பானக நரசிம்மருக்கு போனோம். அந்த கோயிலில் பிரசித்தி பாருங்கள், சுவாமிக்கு பானகம் ஊற்றுறோம், அப்படியே பானகத்தை எடுத்துக்கிறார், கடைசியில் ஒரு வாய் கக்குற, அந்த ஒரு வாயை எடுத்து நம்மளுக்கு கொடுப்பா. அந்த அவ்வளோ பானகம் ஊற்றுவா, சுற்றிலும் ஒரு எறும்பு நம்ம பார்க்க முடியாது. வீட்டில் ரெண்டு சக்கரை வைங்க, உடனே 100 எறும்பு வரும். அந்த பானக நரசிம்மர் கோயில் அவ்வளோ விசேஷமாக இருந்தது. அந்த நரசிம்மர் கோயிலில் போய் நான் ஒரு நிறைய ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோம். அந்த பிரார்த்தனையெல்லாம் நடந்தது. நான் சொல்லி நிறையா பேருக்கு இந்த காரியங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கி நிறைய தமிழ்நாட்டிலேருந்து அங்கே இருக்கிறவா சொல்கிறா, சார் உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்து நிறையா பேர் இங்கே வரான்றான். பானக நரசிம்மர் இங்கே பார்த்துட்டேன்னா மங்களகிரிங்கிற இடம் நினைக்கிறேன். அவ்வளோ விசேஷங்கள். அந்த நரசிம்மருக்கு ஏலக்காய் மாலை கோத்துண்டு. ஹரிநாமத்தை சொல்லுங்க, நரசிம்மருடைய நாமத்தை சொல்லுங்க, சொல்லிண்டு மனதார கோருங்க. அந்த நூல் வந்து மஞ்சள் நூலாக இருக்கட்டும், 27க்கு மேலே 108 வரைக்கும் நீங்கள் கோர்க்கலாம். வியாழன் அல்லது வெள்ளி கோர்த்து சுவாமிக்கு மாலையாக சாத்தும், அற்புதமான பலன். நரசிம்மரை போய் பிரார்த்தனை பண்ணுங்க. திருவள்ளிக்கேணியில் பார்த்தசாரதி கோயிலில் வந்த நரசிம்மர் பார்த்துட்டேன்னா, அவர் அழகாக அந்த அவருடைய கயிறை வச்சு பக்தர்களை வா என்று அழைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு சிறப்பான அந்த தெய்வத்தை வணங்கி வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா கெட்டதும் போய் நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் நரசிம்மர். ஆக யோக நரசிம்மர், உக்ர நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் மாதிரி நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவா கோயில் நரசிம்மர் கோயில் இல்லாதவா நீங்கள் அழகாக வீட்லேயே சுவாமியினுடைய படத்தை வச்சு போடலாம். நரசிம்மர் படம் வச்சுக்கலாம், லக்ஷ்மி நரசிம்மர் படம் தாராளமாக வச்சுக்கலாம், வச்சு போடுங்க. அற்புதமான பலன்கள் உண்டு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாரத்னா மகேஸ்வரி. வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.